வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். மிளகாயை வந்து தேவையான அளவு வந்து எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து தேவையான அளவு எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. வாணலை வச்சு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து உருவி வச்ச வந்து கருவேப்பிலையை வந்து போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போதான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மூடாக போச்சு. மூடி ஆவியில் வந்து சிக்கன் வந்து வேக வைக்கலாம். நறுக்க வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழம்புல வந்து சேர்த்துக்கலாம்.